ஹை டார்லிங்ஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நானும் பாட்டியும் குதிரையை ஓட்ட போகிறோம். ராணா இருக்கார் இல்லையா, ராணாவை இன்னைக்கு ஓட்டி காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இவர் தான் மாம்ஸ் த ட்ரெய்னர் ஏஜென்ட் ரஞ்சித். ராணாவை இன்னைக்கு நம்ம மாசா ஓட்டி காட்ட போகிறோம். பாட்டி ஓட்டுவாங்க, நானும் ஓட்டுறேன். யார் பெஸ்ட்டாக ஓட்டினாங்கிறது கமெண்ட்ல பண்ணுங்க. எப்படி கமெண்ட்ல யார் பெஸ்ட்டாக பண்ண சொல்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்துட்டு நம்ம இப்போ இது வந்துட்டு ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, சேடில். ஸோ அதெல்லாம் இப்போ வந்துட்டு ரைடிங்க்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம் ராணாவை. ஸோ வந்துட்டு இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லுவோம், என்னென்ன பார்ட்டு என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த ராணாவை நம்ம கிரவுண்டு கூட்டு போய் ஓட்ட போகிறோம். காய்ஸ், நம்ம கிரவுண்டுக்கு வந்துட்டோம். நம்ம மாமா பையன் விதுரன் வந்துட்டு சும்மா பட்டை கலப்பில் இருப்பாருங்க. லெஃப்ட் லெக்கிங்க, ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டிங்க, ரைட் ஹேண்டு, இதை இது மேலே ஊனி வச்சுட்டு பாட்டி கைட்டு பார்த்தா நான் தூக்கி விட போகிறேன். பாட்டி தப்பா துண்டு இந்த மாதிரி யாருமே குதிரை மலை ஏறி இருக்க மாட்டாங்க. பேரன் தூக்கி விட்டு பாட்டி குதிரையில ஏறுறாங்க. சோ இப்போ வந்து பாட்டி வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க. பாருங்க பாட்டி எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போதான் நம்ம மொத குதிரை மலை ஏறி இருக்க, கோடா மேல கோடி சவாரி பண்ண போறேன். எல்லாரும் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னொரு சர்க்கஸ் பண்ற மாதிரி நீ காமிச்சிங்க. இந்த கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு போனீங்க இப்போ பாட்டியா? அதாவது இந்த கையில் பிடிச்சிட்டாங்களே, இந்த பேர் வந்து ரைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரைடிங் ஓட்டுறப்ப லெஃப்ட் ரைட் திருப்பறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸ்டேரிங் மாதிரி? ஆமாம், ஸ்டேரிங்காக தான். ரெண்டையும் சேர்த்து இழுத்தோம்னா குதிரை நின்றுடும், அதோட கண்ட்ரோல் அந்த மாதிரி தான். இப்போ அதே ரிங்கில் தான் நான் என்னோட ரோ போட்டிருக்கேன். சப்போஸ் அவங்க கை மீறி குதிரை வந்து வேறு கண்ட்ரோலில் போகுது அப்படின்னா என்னோட கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நான் இழுத்தனா குதிரை திரும்பிக்கு எப்படி பஸ் குதிரையை ஸ்டாப் பண்ணுன்னா பஸ். ஆமாம், எனக்கு வந்து ஹிந்தியில் ட்ரெயின் பண்ண குதிரை அது, மார்வாடி குதிரை. அதனால் பஸ் அப்படின்னு சொன்னால் என்னால் ஹிந்தியில் சொன்னால் தான் கேட்குது. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சம் தமிழும் பழகிச்சு. நம்ம தமிழ் சொன்னாலும் அப்படின்னா நிற்குமா? நின்னுக்கும். பாட்டி போகிறாங்க ஸ்பீடில் குதிரை மேலே. ஆக்சுவலி இது வந்து டான்ஸிங் ஹார்ஸ்ன்னு சொன்னாங்க. டான்ஸ் ஆடுற மாதிரியே வந்துட்டு அப்புறம் வீடியோ எடுத்து நான் அதையும் போடுறேன். பாட்டி இப்போ எப்படி குதிக்க போறாங்கன்னு தெரியல. வாங்க உப்பு மட்டும் ஏறலாம். அந்த காலத்து ராஜா ராணி எல்லாம் குதிரையில் போன மாதிரி, ஜான்சி ராணி எப்படி குதிரையில் போனாங்க, அந்த ஒரு வீரமும் ஒரு தைரியமும் வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெளியில மூணு விரல் திருப்பி மறுமுகம். குதிரையை ஓட்டுறேன். டார்லிங்ஸ், இது ஹார்ஸ் ரைட் பண்ணுறதுல ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக திருப்பி ப்ராப்பராக கம்யூனிகேஷன் இருந்தால் போதும். இப்படி வந்து அப்படி தட்டிங்கன்னா போகுது. போகுது பாருங்க. ஆனால் பஸ் ரைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா இருந்துக்கும், அவ்வளோதான். ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டார்லிங்ஸ், நம்ம வந்துட்டு குதிரையெல்லாம் ரைட் பண்ணிட்டோம்ல, யார் பெஸ்ட்டுங்கிறது ஓட் பண்ணிடுங்க. ராணா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதோ சொல்லுப்பா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.